அவர் சொன்னார், எனக்கு ஒரு சில இடங்களில் இது விருப்பமாக இல்லாமல் இருக்குது, இருந்தாலும் இந்த கதைக்கு இந்த உலகத்துக்கு இது தேவைப்படுது அப்படின்னாரு. நான் நீ டிஃப்ரெண்ட்டாக தானே படம் எடுத்திருக்க, நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சார் சொன்னார். இல்லையா பார்த்தேன் சார், ஆனால் அதை பற்றிலாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அவங்க முதல்ல இந்த படத்தை பார்த்துட்டு ஒய்ஃபு பொண்ணு ரெண்டு பேரும் வந்து அழுதுட்டாங்க. இளையராஜா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு, அவர் தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்கார். இந்த படத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார் சார்? அதான் சார், படம் வந்து சார் ராஜா சார் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சார் வந்து ரொம்ப ரசித்து ரொம்ப பிடிச்சி இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது என்கிட்ட ஒரு சில நாள் வந்து சொன்னார், ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப உண்மையாக பண்ணியிருக்கீங்க, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் என்னோடய மியூசிக்லேயும் நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயங்களை ட்ரை பண்ணுறேன். நான் எப்பயும் வழக்கமாக உபயோகிக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாருங்க சார். அவர் சொன்னார், எனக்கு ஒரு சில இடங்களில் இது விருப்பமாக இல்லாமல் இருக்குது, இருந்தாலும் இந்த கதைக்கு இந்த உலகத்துக்கு இது தேவைப்படுது அப்படின்னார். நான் அப்போ கூட நான் சார்கிட்ட சொன்னேன், சார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நம்ம அந்த விருப்பம் உள்ளதாகவே போகலாம் சார்னு சொல்லும்போது கூட அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அப்படி இல்லை, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணோம், ஆடியன்ஸுக்கு வந்து புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். நீ டிஃப்ரெண்ட்டாக தானே படம் எடுத்திருக்க, நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சார் சொன்னார். புரியல சார், புரியல. நவராத்திரியில் சிவாஜி கணேசன் சாவித்ரி போட்ட திருக்குத்து பார்த்தீங்களா? அவதாரத்தில் நாசர் போட்டிருந்தாரு, நாசர் சொந்த படம் அது. ஆமாம் சார், பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தேன் சார். ஆனால் அதை பற்றிலாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இல்லையா, திருவண்ணாமலை ஜமா, திருவண்ணாமலை ஜமா, திருவண்ணாமலை ஜமான்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டீங்க. அந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இல்லையா? இல்லை சார், இந்த இது எந்த கதையும் படத்தையும் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கல சார், அவங்களோட வாழ்வியலை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது தான் சார். எதை பார்த்து இன்ஸ்பயராக இருக்குமோ அதை தானே சார் சொல்ல முடியும். ஸோ அதுதான் சார் நாங்கள் இதை பற்றி பேசணும். சேத்தன் சார், தேவதர்ஷி மேடமும் சிறந்த நடிகை, இப்போ உங்கள் பொண்ணும் ஹீரோயினும் ஹீரோயின் ஆகிட்டாங்க, அவங்க இந்த குந்தி கெட்டப்பு இந்த மாதிரி தெருக்குத்துலாம் பார்த்து என்ன சொன்னாங்க, என்ன கமெண்ட் அடித்தாங்க? அவங்க முதல்ல இந்த படத்தை பார்த்துட்டு ஒய்ஃபு பொண்ணு ரெண்டு பேரும் வந்து அழுதுட்டாங்க. அவ்வளோ ஒரு இமோஷ்னலாக ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. இல்லை, முன்னெல்லாம் வந்து தெருக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இப்போ அது வந்து ஜமா அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்து காமிச்சல எல்லாம் மேலே இல்லை, மேலோட்டம் தான் போவாங்க. ஸோ இந்த ஜமா ஆரம்பிக்கிறதுக்கு எந்த ஜமா கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க? இந்த அத்தனை பேருக்கு எந்த ஜமா குருநாதரை வச்சு இவங்க கிளாஸ் எடுத்தீங்க? திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் சார் தெருக்கூத்து ரொம்ப பிரதானமாக இருக்கிறது. அங்கே வந்து கிட்டத்தட்ட டாப்பாக இருக்க தாங்கல் சேகர் கலைமாமணி அவார்டெலாம் விருதுலாம் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமாக தெருக்கூத்து கலைக்கே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவர் பண்ணுறதும் இல்லாமல் நிறைய இளைஞர்களுக்கும் இப்போ சொல்லி கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு அவர். அவர்கிட்ட தான் நான் என்னோடய சொந்தக்காரர் அவர், என்னோடய மாமா முறவேணும் அவர். அவரோட கதையிலேருந்து ஒரு சின்ன பார்ட்டை எடுத்து தான் இந்த கதையே இம்ப்ரெஸ் ஆனது, இம்ப்ரெஸ் ஆகி படம் பண்ணது. அவரை வச்சு தான் ட்ரெயின் பண்ணணுங்கிறதும். ஏன்னா இங்கே தெருக்கூத்து கலை அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஸ்டைல் இருக்குது. இப்போ நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டங்களே அந்த இந்த பகுதியில் போனீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், இவங்களது ஒரு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட ஸ்டைல் அடாப்ட் பண்ணி தான் நம்ம இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அவங்க தான் சார்லேருந்து எல்லாருக்குமே ட்ரெயின் பண்ணாங்க. அதோடு சேர்ந்து இங்கே சாரதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவருமே வந்து இங்கே தெருக்கூத்து பயிற்சி டீமுக்கு கொடுத்தாருங்க சார். இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணாங்க. இதில் இன்னொன்று, அந்த பெண்கள் மாதிரி நடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை நடிச்சுட்டே இருந்தால் உண்மையிலுமே நீங்கள் சொல்கிற மாதிரி பாடி லாங்குவேஜ் இந்த ஆக்ஷன் எல்லாமே அப்படி தான் வரும். திடீர்னு நீங்கள் அர்ஜுனராக மாறும் பொழுது அந்த லாஸ்ட் எமோஷனல் சார் எப்படி மாற்றினீங்க, எப்படி கொண்டு அது உண்மையிலுமே அந்த எமோஷன் வந்து அப்பா வந்து திடீர்னு தெரிகிற மாதிரி இருந்ததில்ல, அந்த இது வந்து நல்லா இருந்தது, வேறு மாதிரி இருந்தது. சார் நான் அங்கே தெருக்கூத்து கலைஞர்கள்கிட்ட பார்த்த ஒரு விஷயம் தான் சார், அங்கே வந்து பெண் வேஷம் போடுறவங்க இருக்காங்க, ஆண் வேஷம் போடுறவங்க தனியாக இருக்காங்க, ரெண்டு வேஷமும் போடுறவங்க இருக்காங்க சார். அவங்க வந்து அந்த பெண் வேஷம் போடும்போது முழுக்க முழுக்க ஒரு பெண் மாதிரி நடந்துக்கிறாங்க, எல்லா விஷயங்களும் அப்படி இருந்தது. அவங்க திடீர்னு ஒரு அர்ஜுனனோ உள்ள சூர வேஷமோ போட்டு வரும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து திடீர்னு வேற ஒரு ஆளாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிற்கிறாங்க. அதே வந்து வேஷம் இல்லாத சமயத்தில் ரொம்ப சாந்தமான ஒரு ஆளாக இருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம அழகாக வந்து பிரதிபலிக்கணும்னு முயற்சி அவங்கக்கிட்ட வந்து இன்ஸ்பயர் பண்ணது தான் சார். சார் அது வெறும் இன்ஸ்பயர் சொன்னீங்க, ஆக்சுவலாக நீங்கள் அந்த வேஷம் போடுறதுக்கு முன்னாடி வெறும் அப்பாவுக்கு பையனாக இருக்கீங்களா அந்த கூத்து கற்றுக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ கூட ஆனால் அழகாக நீங்கள் ஆனால் நீங்கள் அந்த லேடி கேட்ட போட்ட பிறகு உங்கள்கிட்ட அந்த நடை உடை பாவனை எல்லாமே எல்லோரும் கிண்டல் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தீங்க. இது என்ன தான் நீங்கள் அவங்கள்ட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் உள்ளுக்குள்ளாருந்து நீங்கள் டிஃப்ரென்சஸ் பண்ணது தான் உங்களுக்கு பல விருதுகள் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது, அது எப்படி பண்ணீங்க? ஏன்னா எல்லாரோட சந்தேகமாகவும் அது இருந்தது, படம் பார்க்குறதுக்கு எங்களுக்குள்ளார பேசிக்கிட்டோம், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. அந்த முன்னாடியும் சரி, அது மாதிரி அர்ஜுனரா
வரப்பையும் சரி, எப்படி என்ன உங்கள் பரம்பரையில் யாராவது அந்த கூத்து அதுக்குள்ளே இருந்தாங்களா? ஆ ஆமாம் சார், நம்ம இப்போ எங்கள் ஊர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தெருக்கூத்து கலைஞர்கள் இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி வருஷ வருஷம் கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷனுக்கு வந்து தெருக்கூத்து வைப்பாங்க. அந்த மாதிரி எப்பயுமே தெருக்கூத்து வைக்கிற ஊர் தான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தெருக்கூத்து ஆட்களை கூப்பிட்டு கூத்து போடாமல் எங்கூர் ஆட்களே வந்து கூத்து பழகி ஒரு ஒரு குடும்பத்துக்கு, இந்த படத்தில் வந்த கதை தான் சார், ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு வேஷம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ என்னோடய குடும்பத்தில் என்னோடய தாத்தா தாத்தாக்கு தாத்தா எல்லாமே வந்து தெருக்கூத்து போட்டவங்க தான், இப்போ வரைக்கும் பண்ணுறாங்க. பட் இப்போ கொஞ்சம் ஃபேமிலியில் தாத்தா வாத்தியார் ஆனதுக்கப்புறம் வந்து, அதாவது ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டாங்க, அதுலேருந்து கொஞ்சம் அதோட தொடர்பு விட்டு இருந்ததே தவிர மேபி என்னோடய டிஎன்ஏல அது இருக்குன்னு நினைக்கிறேன் சார். மேபி அது இருக்குது. தெருக்கூத்தில் இன்னொன்று இருக்குது, அது வந்து கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் கலந்து அவங்க ஜாலிக்காக மக்களுக்காக பேசுவாங்க. ஆனால் இதில் பார்த்ததில் எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் நீட்டாக ஒரு பேட் வேர்ட்ஸும் வரல, ஆனால் எமோஷன்ஸ் எவ்வளோ வரணுமோ அதை கொண்டு வந்திருக்கீங்க. அந்த கண்ட்ரோல் எப்படி இருந்தீங்க? ஏன்னா ஒரு தெருக்கூத்தில் பஃபூன் இல்லாமல் கொண்டு போகவே முடியாது, பஃபூன் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, ஆனால் நீங்கள் பஃபூனே காட்டலை. நீங்கள் சொன்னது தான் சார், நீங்கள் சொன்னது வந்து 100% உண்மை. இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் கூட அதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஏன்னா தெருக்கூத்து அப்படின்னாலே வந்து அதில் ஏன் கெட்ட வார்த்தை இருக்குதுங்கிறதுக்கு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குது சார். அப்போ பாலிடிக்ஸ்னு சொல்கிறத விட அது ஜனரஞ்சகமாக மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுறதுக்கு, அவங்க தன்னோட மொழி பேசுகிறவன் வந்து அங்கே அங்கேயுமே இருந்தானா அவனோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ராத்திரியில் சார், ஒரு சில கிராமங்களில் வந்து 10 ராத்திரிலாம் வந்து தெருக்கூத்து நடக்கும். ஸோ அவனை எப்படி எங்கேஜாக வச்சுக்கணும் போது அவன் மொழியை பேசுவோம், அவன் பேசுகிற வார்த்தைகளை பேசுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வேளை அதை அப்படியே அவங்க பேசுகிறத அப்படியே வச்சுருந்தேன்னா சென்சாரில் எப்படி இருந்திருக்குன்றது எனக்கு தெரியல சார். அந்த ஒரு பயம் தான் நான் பஃபூனை காட்டாது சார். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பஃபூன் தான் முதல் அதை ஆரம்பித்து வைப்பாங்க. அவங்க எந்த அளவுக்குனா அது ரொம்ப பீக் சார், அது நம்ம தொடவே முடியாது சார். ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகள் கூட சென்சார் ரொம்ப கவனமாக இருக்காங்க. இதுலவே நாங்கள் நீங்கள் பார்த்துருவீங்க ஒரு நெடுக மியூட் அங்கங்கே இருந்திருக்கும். அது ரொம்ப ரொம்ப நீங்கள் சொன்னால் இது பெரிய கெட்ட வார்த்தை கிடையாது, பட் ஸ்டில் அதை கூட கான்சியஸாக பார்க்குறாங்க சார். ஸோ அந்த முடிவு தான் சார் அது. ஆனால் அதெல்லாம் எல்லாமே ஜனரஞ்சகமாக இருந்தது படம், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. தேங்க்யூ. முதல் முறையாக ஒரு நடிகராக மக்களுக்கு முன்னாடி அதிகாரம் பூசி வந்து நடிச்சிருக்கீங்க. ஓப்பன் பிளேஸில் மக்களுக்கு முன்னாடி, அதாவது செட்டுக்குள்ளே நடிச்சிட்டு தான் ஸ்க்ரீனில் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் மக்களுக்கு முன்னாடி நடிச்சிருக்கீங்க, இவர் வந்து அந்த அர்ஜுனன் வேஷம் போட்டு அவர் அந்த பெண் வேஷம் போட்டு குந்தி வேஷம் போட்டு நடிக்கும்போது அந்த ஆடியன்ஸோட கண்ணீர்லாம் லைவாக காமிச்சிருந்தாங்க. அதை நீங்களும் பார்த்தீங்க, கண்ணு திறந்து பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த நடிகர் இப்போ மக்களுக்கு முன்னாடி நடிச்சது எப்படி இருந்தது உங்களுக்கு? அதிகாரம் பூசி நடிச்சது ஒரு நடிகராக நடிக்காமல் ஒரு தெருக்குத்து கலைஞராக ஒரு கிராமத்தில் மக்களுக்கு முன்னாடி நடிச்சது எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை எனக்கு மக்கள் முன்னாடி இந்த அரிதாரம் பூசிட்டு நடிக்கிறது அது பெரிய கஷ்டமாக கிடையாது. ஆனால் அந்த அரிதாரம் பூசிட்டு அந்த வேஷம் போட்டு அந்த கிரீடெல்லாம் வச்சுக்கிட்டு நடிக்கிறது தான் ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்புறம் அது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு வேற ஒரு கலை, நம்ம நடிக்கிறது வேற, தெருக்கூத்துங்கிறது கலை, அந்த ஆர்ட் ஃபார்மே வேற ஆர்ட் ஃபார்ம் இல்லையா. ஸோ அதை கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறது தான் கஷ்டமாக இருந்தது. வழியே மக்கள் முன்னாடி நடிக்கிறது அது ஒன்றும் புதுசு இல்லையே, 30 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறது தானே.